ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் பிளாக்ல பீக்கங்காய் கொட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருள், பருப்பு வந்து அரை டம்ளர் எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கிறேன். நான் சொல்கிற அளவு ஒரு பீக்கங்காய்க்கு பீக்கங்காய் ஒன்று, வெங்காயம் 10, தக்காளி தாளிக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம் நிலம நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதை வந்து பீக்கங்காய், வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டுக்கோங்க. வெங்காயம் தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு தாளிப்போம், அதனால் அளவாக போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், பருப்பு சீக்கிரமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சரிங்க, அது விசில் வரட்டும். அதுங்களுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி வேறு விடுகதைக்கு போகலாங்களா? உடம்பில்லாத மனிதன் 10 சட்டை அணிந்திருக்கிறான், அவன் யார்? யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுங்களாட்டி விசில் வரட்டும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. விசில் 3 விசில் வந்துடுச்சு. இறக்கிட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். வடைச்சட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ சீரகம் சொல்லலை, நீங்கள் தாளிக்கும் போது சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு, அது பொரிஞ்சோன்னே சீரகம் போட்டுக்கலாம். பருப்பு வந்து வெந்தோடனே நீங்கள் விசில் எடுத்து விட்டிங்கன்னா அடியில் குக் ஆகாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் தம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இது தாளிக்கவங்களாட்டியுமே தம் அடங்கிடும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் வரமிளகாயும் கிள்ளி போட்டிருக்கேன். எப்பயுமே தாளிக்கும் போது வரமிளகா போட்டு தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் மாசமாக இருக்கும். வெங்காயம் வந்து நீட்டி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கதை போட்டுக்கிறேன். 5 புல்ல வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளி போட்டுட்டு ஒரு துண்டு ஒரு பிஞ்சளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டேன். இதில் புளியை சேர்த்து வதக்கிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம விடுகதைக்கு பதிலுக்கு வரலாங்களா?
உடம்பில்லாத மனிதன் 10 சட்டை அணிந்திருக்கிறான், அவன் யார் அப்படிங்க விடுகதைக்கு பதில் வந்து வெங்காயம் தாங்க. பருப்பு வந்து இப்போ நம்ம விசில் எடுத்து விட்டுட்டு வெந்துடுச்சுன்னு பார்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். வதங்கிடுச்சு, பருப்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து மத்து வச்சு ஒரு லைட்டாக ஒரு கடை கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு அப்படியே இதில் கொட்டிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். ஊற்றிட்டு இறக்கி விட்டலாம் அடுப்பேன். பருப்பு வந்து ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாதுங்க, டேஸ்ட்டு மாறிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கி வைக்கலாங்க. சுவையான பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அதில் ஆல்ன்ற பட்டனை தட்டி விட்ருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுவையான பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.